வாருங்கள் அறிவுசார் உலகம் படைப்போம். இன்றைய தலைப்பு, ஹகுடோ ஆர் என்ற லேண்டரை நிலவிற்கு அனுப்பிய நாடு எது? அதனை பற்றிய முழு விவரங்களை உங்களுக்கு வழங்குவது முனைவர் ஸ்டெல்லா மதியழகன். நிலவில் மனிதர்கள் வாழ்வதற்கான சூழல்கள் உள்ளனவா என்பதை கண்டறியும் ஆராய்ச்சியில் உலகில் பல்வேறு நாடுகள் ஈடுபட்டு வருகிறாங்க. அதன்படி நிலவில் தரையில் இறங்கி ஆய்வு செய்வதற்காக லேண்டர், ரோவர் போன்ற ஆய்வு கலன்களை உலக நாடுகள் நிலவுக்கு அனுப்பி வருகிறார்கள். எனினும் ரஷ்யா, அமெரிக்கா மற்றும் சீனா ஆகிய நாடுகள் மட்டுமே நிலவை ஆய்வு செய்யும் பணிகளில் பல சாதனைகளை படைத்து வந்திருக்கிறார்கள். இதே வரிசையில் இந்தியா, ஜப்பான் போன்ற பல நாடுகளும் நிலவு ஆராய்ச்சியில் தீவிரமாக முனைப்பு காட்டி வருகிறார்கள். அந்த வகையில் ஜப்பானை சேர்ந்த தனியார் விண்வெளி நிறுவனமான ஐ ஸ்பேஸ் நிலவை ஆய்வு செய்வதற்காக ஹகுடோ ஆர் என்ற லேண்டரை உருவாக்கியிருக்குது. இந்த லேண்டரை அமெரிக்காவின் தனியார் விண்வெளி நிறுவனமான ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் ராக்கெட் மூலம் நிலவுக்கு அனுப்பி ஐ ஸ்பேஸ் நிறுவனம் ஒப்பந்தம் போடப்பட்டிருக்குது. அதன்படி அமெரிக்காவின் ஃப்ளோரிடா மாகாணத்தில் உள்ள கேப் கேனரவால் விண்வெளி படை நிலையத்தில் இருந்து டிசம்பர் மாதம் 11 காலை ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் பால்கன் 9 ராக்கெட் ஜப்பானின் ஹகுடோ ஆர் லேண்டருடன் நிலவுக்கு புறப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் நிலவுக்கு லேண்டரை அனுப்பிய உலகின் முதல் தனியார் நிறுவனம் என்கிற பெயரை ஐ ஸ்பேஸ் நிறுவனம் பெற்றிருக்கிறது. இதோடு இந்த பால்கன் 9 ராக்கெட்டில் ஜப்பானின் ஹகுடோ ஆர் லேண்டருடன் ஐக்கிய அரபு அமீரகத்துடைய ரஷித் என்கிற ரோவரும் அமெரிக்க விண்வெளி நிறுவனமான நாசாவின் ஃப்ளாஷ்லைட் செயற்கைக்கோளும் ஜப்பானின் மற்றொரு தனியார் விண்வெளி நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட சிறிய ரோபோவும் நிலவுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. இதில் ஜப்பானுடைய ஹகுடோ ஆர் லேண்டர் நிலவை சென்றடைவதற்கு இன்னும் 5 ஆகும் என்றும், அது நிலவில் வடகிழக்கு பகுதியில் 87 குறுக்கே 2 ஆழத்திற்கு மேல் உள்ள அட்லஸ் பள்ளத்தை இலக்காக கொண்டு நகரும் எனவும் ஐஸ்பேஸ் நிறுவனம் தெரிவித்திருக்கிறாங்க. இந்த ஐஸ்பேஸ் நிறுவனம் மூலம் இந்த ஜப்பான் அனுப்பிய அந்த ஹகுடோ ஆர் என்ற அந்த லேண்டர் மூலம் நிலவில் உள்ள வடகிழக்கு பகுதியில் ஆய்வு பணிகளை மேற்கொள்ள இருக்கிறது. இது கிட்டத்தட்ட 87 குறுக்களவும் 2 ஆழத்திற்கும் மேலே அந்த அட்லஸ் என்ற அந்த பள்ளத்தாக்குகள முக்கிய பகுதியாக இலக்காக கொண்டு அதில் நகர்ந்து சென்று தன் ஆய்வு பணியை மேற்கொள்ளும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பல தகவல்களை அறிய தொடர்ந்து கவனியுங்கள். நன்றி.